வணக்கம். வெல் இந்தியா டிஜிட்டல் கலெக்டிற்காக நான் உங்கள் தங்கவேல். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹூ லுக்ட் அட் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ யார் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாம அப்படிங்கிறது, அண்ட் உங்களோட சீக்ரெட் டாப் சீக்ரெட் அட்மைரர் யாரு, ஸ்டாக்கிங் பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருக்குதா, அப்போ ஸ்டாக்கிங்னா என்ன, அதுக்கு நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்மளோட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டாக்கிங். ஸோ ஸ்டாக்கிங் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ அல்லது சோஷியல் மீடியாஸ் மூலமாகவோ நமக்கு அன்வான்டான விக்டிம்ஸ் கிட்டேருந்து மெசேஜஸ் வருது அல்லது தேவையில்லாத ஹாரஸிங் நடக்குது அப்படின்னா அது ஸ்டாக்கிங் எனப்படும். ஸோ அப்போ ஸ்டாக்கிங்னால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு விக்டிம் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு, அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸோ அந்த ப்ராடக்டை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்பி நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒருவேளை மணி ட்ராப்பிங், ஸோ ஒரு ஹேக்கிங் நடந்துருச்சு அப்படின்னா அது ஸ்டாக்கிங். ஸோ ஸ்டாக்கிங்கோடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். அதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விமன்ஸுக்கு நடக்கிறது இது, மேக்ஸிமம் தேவையில்லாத ஒரு ஐடிஸ்லேருந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி மெசேஜஸ் வரும்போது அது கிட்டத்தட்ட சைபர் புல்லிங், ஹாரஸ்மெண்ட் மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக்கிங் வந்து எப்படி நடக்குது, ஸோ வேர்ல்டு வைடாக எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 women ஒரு உமனுக்கு கண்டிப்பாக ஸ்டாக்கிங் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அண்ட் 19 men ஒரு மென்க்கு வந்து இந்த ஸ்டாக்கிங் பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, இட்ஸ் எ வெரி வெரி சீரியஸ் கண்டென்ட். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல விமன்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பிரச்சனைகள், சைபர் புல்லிங், சைபர் கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். அதுக்கான வெப்சைட் தான் அது, இதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ஸோ NCW.NIC.in அப்படிங்கிற இணையதளம் கொடுத்துருக்காங்க. இந்த இணையதளம் எதற்காக அப்படின்னா, பர்டிகுலராக பெண்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு இணையதளம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து சைபர் புல்லிங் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்குது அல்லது உங்களுக்கு ஸ்டாக்கிங் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, லைக் உங்களுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ்க்கான பேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கான பேஜஸை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனை எந்த முறையில் உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்குது, சைபர் புல்லிங் இல்லையா அல்லது ஸ்டாக்கிங் இல்லையா அப்படிங்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ ஸ்டாக்கிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்னோன் பர்சனாகவும் அதாவது விக்டிமாகவும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம், உங்களுடைய நேமை தெரியாமையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அது மற்றவங்களுக்கு தெரியப்பட மாட்டாது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கிங்கான டீட்டெயில்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் யாரெல்லாம் வியூ பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல பெட்டரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளான ஒரு அப்ளிகேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ கியூம்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டான சோஷியல் மீடியாவோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கியூம்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், சாரி வெப் அப்ளிகேஷன் ஆக்சுவலாக. ஸோ ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயே, சாரி நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். கியூம்ரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெப் பேஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் பர்சனுடைய சோஷியல் மீடியாவும் ஃபெச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய பேக்எண்ட் லாஜிக். என்ன அப்படின்னா, விசிட் ரிப்போர்ட்ஸ், அதாவது யாரெல்லாம் என்னோடய இதை விசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கியூம்ரான் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்களோடைய லாகின்ஸ் கேட்கும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் ஸோ ஃபெச் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் த ஃபெச்சிங் டைம் உங்களுக்கு கிளியராக கிடச்சிருக்கும் யார் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, உங்களை லாஸ்ட்டாக அவங்க எப்போ ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இங்கே கியூமரானில் உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ எந்த டைம் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக மேட்ச் பண்ணி நீங்கள் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு எஸ், தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இதே மாதிரியான கண்டென்ட்ஸோட வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.